மூன்றாவது நிர்வாக குழு தேர்தல் இன்று 4/1/2020 இன்று எக்ஸ்பிரஸ் அவெனியில் புதிய நிர்வாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த மூன்றாவது நிர்வாக குழு தேர்தலை நடத்துனராகவும் மேற்பார்வையாளராகவும் இருக்க இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ஐயா ஏஎம் ஐயாதுரை எம்ஏபிஎல் சீனியர் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதேபோன்று மேற்பார்வையாளர்களாக ஜனசக்தி பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவில் இருக்கிறவரும் மூத்த பத்திரிகையாளருமாகிய மரியாதைக்குரிய ஐயா திரு இசைக்குமணி அவர்களும் நமது நாடு நாளிதழுடைய ஆசிரியர் மக்களாட்சி தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை ஐயா திரு விஜே நவீன் பிரபாகர் அவர்களும் ஆகியோர் முன்னிலையில் இந்த 2020 மூன்றாவது நிர்வாக குழு தேர்தல் நடைபெற உள்ளது. வந்திருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டுச்சீட்டை பயன்படுத்தி அங்கு தேர்தல் நடைபெறுகிறதற்கு கூட உள்ளார்கள். இது தேர்தல் வாக்குச்சீட்டு. தேர்வுக்கான தேர்தல் நடைபெற்ற மூன்றாவது நிர்வாக குழு தேர்தல் அதில் வாக்கெடுப்புகளை வழக்கறிஞர் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் இருவரும் வாக்கெடுப்புகள் நடத்திவிட்டார்கள். இப்போது முடிவுகளை உங்கள் முன்னிலையில் அறிவிக்க உள்ளார்கள். நடைபெற்ற ஆல் மீடியா பிரஸ் கிளப் ஆஃப் தமிழ்நாடு அதற்கான நிர்வாகிகளை தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர்கள பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றன. இத்தேர்தலில் ஏற்கனவே இருந்தவர்களும் புதிய உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் தலைவராக சி விக்ரம் சூர்யா வர்மா அவர்களும் துணை தலைவராக ஆர் எஸ் பாபு அவர்களும் பொதுச் செயலாளராக எஸ் ஜே பத்மநாதனும் துணைச் செயலாளராக ஐஸ்வரியனும் பொருளாளராக வி ஆராம் அவர்களும் அமைப்புச் செயலாளராக சுரேஷ்குமார் சூடலை முத்து என்பவரும் அமைப்புச் செயலாளர் ஆர் சி சந்திரகுமார் அவர்களும் மாநில ஒருங்கிணைப்பாளராக மகேந்திரன் யோகநாதன் முகமது மைசூர் ஹமீத் மற்றும் ஏஎஸ் இப்ராஹிம் அவர்களை புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேற்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் நாளைய தினம் பதவியேற்கப்படுகிறார்கள். நிர்வாக குழு சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் அனைவரும் நாளை அதாவது 5/1/2020 அன்று காலை 11 மணி அளவில் சென்னை 2 அண்ணா சாலையில் உள்ள தாஜ் கிளப் ஹாலில் நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் பதவியேற்பு கலந்து கொண்டு பதவியேற்பை ஏற்றுக்கொள்ளும்படி தாங்கள் தமிழ் கேட்டுக்கொள்கிறேன்.